அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடுறாங்க. இந்த தங்கமயில் ஜுவல்லரி நாங்கள் கடந்த 5 வருஷமாக இங்கே வந்து நாங்கள் ரெகுலர் கஸ்டமாக இருக்கோம். வருஷம் அவங்க வந்து இந்த நாளை எங்கள் ஆசிரியர்கள் எங்களை கூப்பிட்டு சிறப்பிக்கிறதுக்கு மிக்க அந்த நிர்வாகத்துக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆசிரியர் தொழிலில் இருக்கிற எங்களுடைய சந்தோஷங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். தாங்கிட்ட கற்றுக்கிட்ட மாணவன் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் பொறாமைப்படாத ஒரே தொழில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மட்டும்தான். தன்னுடைய கற்றுக்கிட்ட மாணவன் எவ்வளோ உயர போனாலும் இன்னும் நீ முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற ஜீவன்கள் ஆசிரியர்கள். அதே போல் எல்லா துறையிலும் ஊழல்கள் இருந்தாலும் ஊழல்கள் இல்லாத ஒரே துறை ஆசிரியர் துறை அப்படின்றத நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இந்த ஆசிரியர் துறையை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் சிறு வயதில் ரொம்ப ஒன்றும் யோசிக்கலை. ஆனால் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் வந்து தமிழாசிரியர். அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த சக பேராசிரியர்களுடைய சில தூண்டுதல்கள் தான் என்னை வந்து ஆசிரியராக ஆக்கினதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதுவும் இந்த தமிழாசிரியராக நான் இருக்கிறதுல வந்து என்னுடைய தாய்மொழியிலேயே அதனுடைய வளர்ச்சிக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ இருக்கிற உள்ளார்ந்த இன்பம் வந்து வேறு எதுலேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லலாம். மற்ற சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே மதிப்பெண் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் தமிழாசிரியர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா உள்ளார்ந்து அதை வந்து ஒரு ரசனையாக கற்றுக் கொடுக்குற ஒரே ஆசிரியர் தமிழாசிரியர் தான். நீங்களே பார்க்கலாம், மாணவர்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்தந்த வகுப்பறையில் வந்து கொஞ்சம் ரொம்ப அலாட்டாக பயந்துக்கிட்டு ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறதா இருக்கட்டும், ஆசிரியருக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் தமிழாசிரியர் வந்தால் மட்டும்தான் ஒரு சின்னதாக ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. இது வந்து நானே என்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டதா. மற்ற ஆசிரியர் வருவதோட நான் வந்து பியூர் சயின்ஸ் 11th 12th பியூர் சயின்ஸ் எடுத்தேன். அந்த தமிழாசிரியர் வந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா கதைகள் சொல்வதாக இருக்கட்டும், என்னமோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு நபர் நம்ம கூட இருக்கிறது மாதிரி இருந்தது வந்து அந்த தமிழாசிரியர் தான். அதனாலே என்னமோ எனக்கு அந்த தமிழாசிரியர் மேலே எப்பயுமே ஒரு ஈடுபாடு உண்டு. அதே தமிழாசிரியர் நான் இருந்து இன்னும் என்னுடைய மாணவிகளுக்கு நான் வந்து நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறேன்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நாளில் இந்த தங்கமயில் விருதுநகர் பிரிவில் உள்ள இந்த தங்கமயில் அவங்களுடைய பணி பார்த்திங்கன்னா ரொம்ப மகத்தானது. எப்போ வந்தாலும் சரி ஒரு நல்ல நிறைவான ஒரு மன நிம்மதியுடன் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த ஒரு விளக்கம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஃபோனில் கூட ஒரு மெசேஜ் கேட்டால் உடனே அதுக்கு நல்லபடியாக விளக்கம் கொடுத்து அவங்களுடைய தொண்டை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்கிறாங்க. ஆகவே அது பல்லாண்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறப்பணியாம் ஆசிரியர் பணிக்கு ஒரு வணக்கம். அது தங்கமயிலின் குரு வணக்கம்.